ஒரு மணி நேரமாக உட்காந்துருக்காரு அவரை விட்டுட்டு. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த ஓ டூ ஓ படம் ஓடிட்டுருக்குல்ல, அதில் வில்லன் செத்த உடனே எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க தியேட்டரில். ஆனால் அதுக்கப்புறமும் படம் இருக்குது, அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கான்றது வேறு. பட் படம் வந்து நீங்கள் நினைக்கிற நேரத்தில் முடிஞ்சிடாது, அதுக்கப்புறமும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது நம்ம வாசகசாலையில் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அதெல்லாம் டெமோ பண்ணி காட்டுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டதுக்கு. என்ன காரணம்னா, வாசகசாலை வந்து 5 ஆண்டுகளாக ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த இலக்கிய உலகம், இலக்கிய கூட்டம், புத்தக வெளியீட்டு விழா, திரைப்பட விழான்னு பல இடத்துல போய் போய் உட்காந்து பல்வேறு விதமான உணர்வுகளை அனுபவித்து தான் ஒரு பழுத்த அனுபவத்தோடு தான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஒரு ஜென்ரலாக ஒரு என்ன நடக்கும்னா, இந்த மாதிரியான இலக்கிய நிகழ்ச்சிகள், வாசகசாலை மாதிரி இந்த படிப்பு இலக்கியம் வாசிப்பு சம்மந்தமான நிகழ்ச்சிகளில் ஆவரேஜ் வயசை பார்த்திங்கன்னா சராசரி வயது 40க்கு மேலே தான் இருக்கும் மேக்சிமம் பெரும்பாலான கூட்டங்களில். எனக்கு வாசகசாலையில் பிடிச்ச விஷயமே இங்கே வந்து சராசரி வயது வந்து 20 to 30க்குள்ளே தான் இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அருமையும் காக்கையும் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா இவங்களெல்லாம் கொண்டாந்து ஒரு இங்கே சனிக்கிழமை மதியம் இப்படினா உட்கார வச்சுருக்காங்கல்ல, இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா மேடைகள்லேயும் வந்து நான் பொதுவாக வலியுறுத்துகிற ஒரு விஷயம் வந்து வாசிப்புங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மனிதனை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து வாசிப்பு தான். நான் நிறைய கல்லூரிகள்லாம் பேசுகிறேன், இளைஞர் மத்தியில் எல்லா இடத்துலையும் வாசிப்புடைய அவசியத்தை பற்றி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டும் எழுதிக்கிட்டு இருக்கேன். வாசகசாலையில் நான் கலந்துக்கிறதுக்கான முக்கிய அவங்க எப்போ கேட்டாலும் நான் சரின்னு சொல்லி வந்து பேசுகிறதுக்கு காரணமே இன்னொரு இடத்துலையும் இதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு 30 பேர்கிட்ட இதை சொல்ல வாய்ப்பு இருக்குன்ற ஒரே காரணம் தான். ராஜேஷ் பேசும்போது சொன்னார் இல்லையா, நிறைய வாசிக்கணும், அவர் வந்து திரைக்கதை சினிமாவில் இயங்கிறதுக்கு வாசிப்பு முக்கியம்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. ஆமாம், அவர் சொல்கிறது ரொம்ப ரொம்ப 100% உடன்பாடான கருத்து எனக்கு. ஏன்னா நானும் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போது திரைத்துறையில் பெரும்பாலும் படம் பார்த்துட்டு படம் பண்ணுற அந்த ஒரு கல்ச்சர் இருக்குது, டிவிடி டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இங்கே வாசகசாலை இதிலே வந்து முதல்ல 2 புத்தகங்களை பற்றி பேசினாங்க, 3வதாக கருந்தேல் ராஜேஷ் பேசினார். ரெஸ்பான்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்குது? நேச்சுரலி சினிமாவுக்கு தான், அது தமிழ்நாட்டுடைய ஜீன்லேயே இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த டிக்டாக் அப்புறம் இன்னொரு ஆப் இருக்கே அது என்னதுங்க, பேஸ் மியூசிக்கலி, இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆண் பெண்களும் நடிகர் நடிகைகள் தானோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. 35 to 40 வயசு பெண்கள்லாம் பிரமாதமாக குத்தாட்டம் ஆடுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம ரோட்டில் பார்த்தோம்னா பக்கத்தில் லேசாக போனக்கூட தள்ளி போகணும்னு நமக்கு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அவ்வளவு சேஃபான பெண்கள் கூட அதில் ஆடுற அளவுக்கு ஒரு இது பண்ணலாம். நம்ம அவங்களை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஸ்பேஸ் கிடச்ச உடனே துள்ளி கிளம்பிட்டாங்க எல்லோரும். ஸோ தமிழ்நாடே வந்து சினிமாவுக்கு, அப்புறம் ஒரு கல்யாண வீடு பார்க்குறேன் மாப்பிள்ளையும் பொண்ணு ஆடிட்டு வராங்க உள்ள அந்த என்ட்ரிலேயே, அது நம்ம ஊரா இல்லை இலங்கையா எங்கே இருந்தாலும் தமிழர்கள் அது தெரியுது. ஸோ தமிழ் ஜீன்லேயே வந்து விஷுவல் மீடியாவுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் இந்த விஷுவல் மீடியாவுக்கான பேஸ் எது? அது வந்து ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்டுங்கிறது எழுதப்பட்ட ஒரு வடிவம் தான், எழுதப்பட்ட ஒரு பிரதி தான் வந்து திரைக்கு வரும். சரி, எழுதுறதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்கு? நீங்கள் எதை எழுதுவீங்க? நேச்சுரலி நம்ம வாழ்க்கையில் இருந்தால் எழுதுகிறோம். உங்கள் மேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசினாங்க, அவங்க புத்தகம் அதை விட சுவாரஸ்யமாக இருக்கும் போது நம்முடைய அன்றாட அனுபவங்கள், நம்ம பார்க்குற மனிதர்கள், நம்மளுடைய லைஃப், இது தான் வந்து சினிமாவாக வந்துகிட்ருக்கு, எழுத்து வந்துகிட்ருக்கு, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம வெவ்வேறு விதமான வடிவங்களில் பிரதிபலிக்கிறோம். அது ஒரு காலத்தில் கூத்தாக இருந்தது, நாடகமாக இருந்தது, கதாகால சேவமாக இருக்குது, நம்முடைய காப்பியம், இதிகாசம், எல்லாமே சினிமா எல்லாம், இனி வெப்சீரிஸ் வர்றது அதுவும் தான். ஆனால் சில விஷயங்கள் நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம், சில விஷயங்கள் நம்ம பிடிக்காமல் போகுது. இந்த பவுண்டரி எது, எங்கே, எந்த புள்ளியில் எந்த புள்ளியில் இந்த மைக்கு வேறு மாதிரி ஆகுதோ அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே மேஜிக்கும். அது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்று வளையம் அது என்ன. ஸோ நம்ம ஏன் ஒரு படத்தை நல்ல படம்னு சொல்கிறோம், ஏன் வந்து எந்திரன் நல்லாயிருக்கு 2 OM நல்லா இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, அங்கே தான் வந்து ராஜேஷ் சொன்ன அந்த திரைக்கதைங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அந்த 2 படத்தையும் பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். அப்புறம் அவர் பேசின சம்பந்தம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், பாக்யராஜ் ஏன் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம் கிட்ட அவர் கேட்டார். அதுக்கு ஒரே காரணம், பாக்யராஜ்
மாஸ்டராக அவருடைய பீக்கில் இருந்த காலத்தில் வந்து மற்ற சினிமாக்கள் தான். மற்ற சினிமாக்கள் வந்து வெவ்வேறு விஷயங்களை நம்பும்போது பாக்யராஜோட சினிமா கதையை மட்டுமே தான் நம்பிச்சு. அவர் டெக்னீஷியன்களை பெருசாக அழட்டிக்கிட்டதே இல்லை. யார் மியூசிக், யார் கேமரா, அதை பற்றி அவர் கவலையே இல்லை. அவரே ஒரு சுமாரான நடிகர், மிக சுமாராக தான் டான்ஸெல்லாம் ஆடுவார். ஆனால் அவர் படங்கள் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டுச்சு. காரணம் என்ன? கதை. அந்த கதையில் ஊடாடுகிற சென்டிமெண்ட்டு அதை அவர் ரெகுலராக சொல்லலை, வேற ஒரு பேட்டர்னில் சொன்னார். உதாரணம் மௌனகீதங்கள்னு ஒரு படம், அது குமுகத்தில் தொடராக வந்துச்சு. அவர் ஏன் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கொண்டாடுறாங்கன்னா, அது ஒரு எளிமையான நேர்கோட்டு கதை தான். ஆனால் அவர் அதை வந்து வெட்டி 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 நிறைய ஃப்ளாஷ்பேக் போட்டு ஆனால் குழப்பம் இல்லாமல் தெளிவாக சொன்னார். இந்த மாதிரியான சில அச்சீவ்மெண்ட் அவர் பீரியடில் அவர் மட்டும்தான் பண்ணார். அதனால தான் இன்றைக்கும் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழில் மூன்று புத்தகங்கள் தான் திரைக்கதை சம்மந்தமாக வந்திருக்குது. குறிப்பிட்ட அந்த புத்தகங்கள் எனக்கு தெரியாமல் சில வந்திருக்கலாம். ஒன்று வந்து சுஜாதா எழுதின திரைக்கதை எழுதுவது எப்படி, பாக்யராஜ் எழுதின வாங்க சினிமாவை பற்றி பேசலாம், அப்புறம் ராஜேஷ் எழுதுன. ராஜேஷோடைய புத்தகம் எங்கே முக்கியத்துவம் பெறுதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. டெக்னிக்கலாக இங்கிலீஷெல்லாம் தெரிஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்கும், நல்லா எழுதுறதுக்கு ஒரு திறமை இருக்கும். இந்த ரெண்டு யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அவங்க வந்து ஒரு மேலை நாட்டு சிந்தனையை, மேலை நாட்டு டெக்னிக்கலான விஷயங்களை படித்து உள்வாங்கி அதை நமக்கு புரிகிற மாதிரி எழுதணும் இல்லையா. சுஜாதா அதை பண்ணார். அது மாதிரியான ஒரு விஷயத்தில் ராஜேஷ் மாதிரி ஆட்கள் இளைஞர்கள் முன் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவர் எழுத போய் தான் அந்த சிக்ஃபீல்டு இதை நிறைய பேர் படித்தாங்க, நானுமே அதை படித்தேன். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவு எனக்கும் சில கருத்துக்கள் இருக்குது. இங்கே ஒரு 60 பேர் இருக்கீங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து ஒரு கதை கருவை கொடுக்குறேன், கொடுத்து இதை ஸ்க்ரீன் பிளே பண்ணுங்கன்னு சொன்னால் 60 ஸ்க்ரீன் பிளே வரும், 60 விதமான திரைக்கதைகள் வரும். நீங்கள் யார் பாதிப்பும் இல்லாமல் ஒரிஜினலாக எழுதுனீங்கன்னா 60 திரைக்கதையும் நீங்கள் 60 பேரும் 60 விதமாக கதை சொல்லுவீங்க. ஒரு ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் சொல்லவே மாட்டீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரூல்ஸ் கிடையாது. அடிப்படையான சில விஷயங்கள் உண்டு, அதுக்கு மேலே நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய எளிமையான ஒரு புரிதல். உதாரணமாக சில படங்கள் வந்து திருஷ்யம்னு ஒரு படம் எடுத்துங்க, தமிழில் வந்து கமல் நடிச்சு பாபநாசம். அந்த படத்தில் கதை வந்து துவங்குறது எப்போ துவங்குதுன்னா, இடைவேளைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கதை துவங்கும். அது வரைக்கும் அந்த குடும்பத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கமல்ஹாசன் குடும்பம், மோகன்லால் குடும்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த குடும்பத்தில் நீங்களும் ஒரு ஆளாக ஆகுறீங்க. அந்த வேலையை அந்த படம் இடைவேளைக்கு முதல் 10 நிமிஷத்து வரைக்கும் செய்யுது. அதுக்கடுத்து தான் கதை துவங்குது. அதுக்கப்புறம் பரபரப்பான போகுது. என்ன சார், இன்டர்வெலுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் படத்தில் ஒன்றையுமே காணணும்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா அந்த குடும்பத்தை நேசித்த பிறகு தான் அந்த குடும்பத்தோட பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக மாறும், நீங்கள் படத்தில் இன்வால்வ் ஆவீங்க. அதுக்கான பேஸ்மெண்ட் போட்டுகிட்டே இருக்கு. ஸோ ஒரு நல்ல திரைக்கதை இப்படியும் இருக்கலாம். 2 ரெண்டாவது சீனில் கதை துவங்கிடுது, செல்ஃபோன் பறக்க ஆரம்பித்த உடனே கதை துவங்கிடுது இல்லையா. ஸோ இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு நிரந்தரமான ஒரு சட்டத்திட்டம்லாம் இதில் இல்லை. இது ஏன்னா க்ரியேட்டிவிட்டி. க்ரியேட்டிவிட்டி ஒருபோதும் சட்டங்களுக்குள் அடங்கவே அடங்காது. அது திரைக்கதை மட்டும் இல்லை, இலக்கியத்திலையும் சொல்லலாம். வெவ்வேறு விதமான வடிவங்களில் வெவ்வேறு விதமாக எழுதி பார்க்குறோம். ஸோ இது ஒரு பகுதி. நான் பேச என்னென்னா, தலைமை உரைன்னு சொல்லி முந்தா நாள் ராத்திரி ஃபோன் பண்ணி நாலு மறுநாள் இங்கே பேசணும்னு சொன்னாங்க. இல்லை எந்த புத்தகத்தையும் நான் படிக்காமல் எப்படி பேசுறதுன்னு கேட்டேன். இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் பொதுப்படையாக சில விஷயங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. நான் 2 விஷயங்கள் தான் சொல்ல வந்தேன். இப்போ பேசின விஷயம் தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பேச விரும்புகிறேன். 2 பிரபஞ்சனுக்கு அஞ்சலி சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. நான் முதலே அதை எதிர்பார்த்தேன், பிரபஞ்சனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி தான் அந்த கூட்டம் துவங்கும்னு. இறுதியில் நம்ம அதை செய்வோம். இதில் வாசிப்பு அப்படின்னு சொல்லும்போது தமிழின் சில பேரை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதில் மிக மிக முக்கியமான ஒரு மனிதர் வந்து பிரபஞ்சம். அவர் போன ஆண்டு தான் அவருக்கு வந்து அவருடைய 55வது இலக்கிய ஆண்டனை வந்து நாங்கள் பெரிய ஒரு விழா எடுத்து கொண்டாடணும் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில். சிறுவயதிலிருந்தே ஒரு மொழியின் மீது காதலும் பற்றும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர். நிறைய பேர் இளைஞர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒருவேளை பிரபஞ்சனை பற்றி தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அவரை பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன், அனுமதிக்கணும். அவர் வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் அவரை வாசிக்க ஆரம்பித்தேன். மிக மிக அருமையான கதைகள் எழுதியிருக்கிறார். அந்த கதைகளை அவசியம் நீங்கள் படிக்கணும். அதில் வந்து ஒரு சில கதைகள்லாம் வந்து உலகத்தரமான கதைகள்னு சொல்லுவோம் இல்லையா. பிரம்மம்னு ஒரு கதை இருக்குது, அப்பாவின் வேஷ்ட்னு ஒரு 2-3 கதைகள் வந்து ரொம்ப பிரபலமான கதைகள், ரொம்ப சிறப்பான கதைகள். அவரை வந்து நான் விகடனில் வேலை செய்யும்போது முதன் முறை அவரை நேரில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் கதைகள் வரையே எனக்கு பரிச்சயம்.
பார்த்த உடனே நீங்கள் ஒருத்தரை நேசிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு வாழும் உதாரணமாக இருப்பார். எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அவர் வந்து நாம் பீட்டர்ஸ் காலனியில் இருந்தார். நான் என் விகடனில் இருந்தது இந்த ஓய்வு நேரங்களில் போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். எந்த நேரமும் அறை கதவுகள் திறந்திருக்கும். போனவுடனே கூட்டு போய் சரவணம் உங்களுக்கு காஃபி வாங்கி கொடுப்பாரு, பேசிகிட்டு இருப்பார். நிறைய புது புது விஷயங்களை சொல்லுவார். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கே கே நகர் குடி வந்தார். நானும் கே கே நகரில் இருக்கேன். கே கே நகரில் அவர் வீடு பார்த்து வச்சது, அந்த உதவி கூட போய் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் தொடர்ந்து டெய்லி அவரோட பேசுவேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு முதல்ல ஒரு வீட்டுக்கு போயிட்டார். பேசும்போது இந்த வீடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், என்ன சார் நல்லா தானே இருக்குது, நல்ல காத்தோட்டமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, இந்த வீடு ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க? இந்த வீடு என்னோடு உரையாட மறுக்கிறது அப்படின்னார். இந்த வீடு என் கூட பேச மாட்டேங்குது அப்படின்னார். எனக்கு அந்த 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 வார்த்தை ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. வீடு பேச மாட்டேங்குது, இது என்ன சார் எனக்கு புரியல? வீடை வந்து நான் வந்து ஒரு ஜடப்பொருளாக பார்க்கல. எல்லா நான் குடியிருந்த எல்லா வீடுகளும் என்னோட பேசும், அப்படி பேச மறுக்கிற வீடுகளை என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இந்த மனநிலை நம்ம இப்படி யோசிச்சுருக்கோமா? ஏன் அவர் மட்டும் அப்படி யோசிக்கிறாரு? அங்கே தான் ஒரு எழுத்தாளன், ஒரு கலைஞன் வந்து அங்கே தான் இருக்கான். அவன் வந்து வீட்டை வந்து வேற ஒரு பார்வை பார்க்குறான். நம்ம பார்க்குற பெர்செப்ஷன் வேற, ஒரு கிரியேட்டர் பார்க்குற பெர்செப்ஷன் வேற. அப்புறம் எனக்கு உணர்த்துறாரு. அப்புறம் நான் யோசிக்கிறேன், ஆமாம் சில வீட்டுக்குள்ளே போனாலே நமக்கு சீக்கிரம் கிளம்பணும்னு தோணும்ல, ஏதோ ஒரு காரணம். அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை அவர் என்ன சொல்லும்போது நான் ரொம்ப வியந்தேன். அப்போ கேட்டேன், எப்படி சார் எப்படிலாம் யோசிக்க தோணும்னு? நம்மலாம் படைப்பாளிகள் இல்லையா, நமக்கு வந்து எல்லார் மாதிரியும் உலகத்தை பார்க்குறாங்க இல்லை. தன் சொந்த வாழ்க்கையின் துயரங்களை அவர் தொடர்ந்து என்கிட்ட பேசுவார். அப்போ ஒரு முறை ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அதை சொல்லிடும்போது சொன்னார், ரொம்ப வலியோடையும் வேதனையோடையும் வாழ்ந்துட்டுருக்கேன் நான். அதை விட கொடுமை வந்து தனிமை தான். ஒரு லோன்லினஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, அது எந்த ஒரு இடத்தாலும் நிரப்ப முடியாது. அதை அவர் சொன்னப்பறம் நான் அடிக்கடி அவர் கூட போய் பேச ஆரம்பித்தேன். ஆனால் நான் போய் பேசுகிறதுனால அந்த தனிமை போயிடாதுன்னு எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர் ஏதோ ஒரு இதில் என்கேஜ் பண்ணணும்னு எனக்கு தோணு போய் பேசணும். அவர் சொல்லுவார், நான் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் எனக்குள்ள அந்த தனிமை என்னை கொண்டுகிட்டே இருக்கு. நான் சொன்னேன், இவ்வளவு பெயினை வச்சுட்டு எப்படி சார் சிரிக்கிறீங்க? நான் வந்து மகிழ்ச்சியோடு இருக்க தான் பிறந்திருக்கேன். அதனால் வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஒரு முறை அவர்கிட்ட, உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் ரொம்ப வசதி வாய்ப்பாக இருக்காங்க, உங்கள் கூட படித்தவங்க மந்திரியாக இருக்காங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உங்களை பார்த்து உங்களுக்கு பொறாமை இல்லையான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பொறாமையா? என்கிட்ட எதுவும் இல்லைன்னா தான் நான் அடுத்தவங்க பார்த்து பொறாம பண்ணுவேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மனசை வந்து நான் சொன்னேன், சார் இப்படி சொல்கிறீங்க இல்லையா, பணத்துக்கு கஷ்டம், தனிமையில் இருக்கீங்க, பர்சனலாக குடும்ப வேதனைகள் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு பக்குவமாக சொல்கிறதுக்கு உங்களை எப்படி இந்த இடத்துக்கு வர முடியுது சார் அப்படின்னு கேட்டேன். ரெண்டு காரணம் சொன்னார். ஒன்று என்னுடைய வயது பாஸ், அது நிறைய அனுபவத்தின் வழியாக வரும். இன்னொன்று வாசிப்பு, படிங்க, படித்தால் இந்த பக்குவம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். படிக்கணுன்றத வந்து எல்லா அவர் வீட்டுக்கு போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய இருக்குது புக்ஸு, எது வேணால் எடுத்துகிட்டு போங்க, திருப்பியெல்லாம் தரவேணா அப்படிம்பாரு. அப்படி சொல்கிற ஒரு ஆளை நான் தமிழ்நாட்டில் பிரபஞ்சனம் மட்டும் பார்த்துருக்கேன். என் வீட்டில் இருக்க புத்தகத்தை எடுத்துகிட்டு போங்க. அப்படிப்பட்ட ஒரே ஒரு மனிதர் பிரபஞ்சன் தான். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஞானியும் பிரபஞ்சனும், என்னோட வயதில் ரொம்ப மூத்தவங்க, ஆனால் என்னுடைய சமமாக பழகக்கூடிய ரெண்டு பேர். அவரும் பீட்டர்ஸ் காலனியில் இருந்தார், கேக்கனருக்கு வந்தார். இவரும் பீட்டர்ஸ் காலனியில் இருந்தார், கேக்கனருக்கு வந்தார். ரெண்டு பேர் கூடயும் என்னுடைய மாலை பொழுதுகளும் பகல் பொழுதுகளும் அப்பப்போ போய் பேசுவோம். ரெண்டு பேருமே ஜனவரி மாதம் ஞானி இறந்தார், டிசம்பர் மாதம் இவர் இறந்துட்டார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய இறப்புக்கு என்னை அளவைக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு முறை பேசும்போதும் மரணத்தை பற்றி பேசுகிறாங்க என்கிட்ட. நிறைய ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க, ஏன்னா ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் டிசீஸ் எல்லாம் இருந்துச்சு. அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான். ஒரு மொபைல் இருக்குது, சார்ஜ் போனோடனே ஆஃப் ஆகிருது இல்லை, அது மாதிரி தானே லைஃபு. இந்த செத்து போகிறத பற்றி பயமுறுத்துறது மதங்கள் தான். அவர் ரெண்டு சொன்னது என்கிட்ட, இந்த ரிலீஜன் ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு சாவை பற்றி பயமே இருக்காது. அவன் தான் வந்து செத்த பிறகு சொருகிறதுக்கு போவன், நரகத்துக்கு போவன், 1000 கதையை கட்டி உங்களுக்கு மரணத்தை கண்டு அச்சப்பட வைக்கிறான். உங்களை மரணத்தை கண்டு ஒருபோதும் நம்ம அஞ்ச வேண்டியதே கிடையாது. ஏன்னால் அது ஒரு பிறப்பு எவ்வளவு இயல்பானதோ அதே அளவு இயல்பானது மரணம் அப்படின்னு பிரபஞ்சன் நேற்று ஒரு முறை சொன்னார். நேர் பேசுகிறேன்,
பிறந்தது வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸ் கிடையாது, அது இயல்பாக ஒன்று நடந்துச்சு. மரணம் அதுவும் உங்கள் சாய்ஸ் கிடையாது, அதுவும் இயல்பாக நடக்க போகுது. ஒன்றை கொண்டாடுற நீங்கள் இதுக்கு இன்னொன்றுக்கு ஏன் சோகப்படணும் அப்படின்னு ரொம்ப டீப்பான அந்த மாதிரி விவாதங்கள் இருக்குல்ல, அதுக்கு பின்னணியில் அவங்களுடைய ஆழ்ந்த வாசிப்பும் அனுபவமும் அது ரொம்ப, அதை அனுபவித்த பேர் எனக்கு கிடச்சிது அவங்களோட பேசும்போது. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேச முடியும்னால, பட்டு அதுக்கான சூழல் இது இல்லை. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கேன் நான் புதுசாக எழுத வந்திருக்கேன், இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அப்சர்வ் பண்ணது வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, முன்னாடி வந்து பிரிண்டிங்கில் இயங்கின தலைமுறை ஒன்று இருக்குது, இந்த தலைமுறை பிரிண்டிங்க்கு வெளியே இயங்குது. இது வந்து அந்த இந்த வேர்ல்டு இருக்கு இல்லையா, சைபர் வேர்ல்டு, அதில் படிக்குது அதில் எழுதுது. இது ஒரு இயல்பான மாற்றம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து எல்லா காலமும் என்ன இப்போலாம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு கட்ட வரைக்கும் சார் இனிமேல் உங்களுக்கு நாங்கள் பேப்பரில் அனுப்ப மாட்டோம், மொபைல் மெயிலில் தான் அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் நான் அதுக்கு பணமெல்லாம் கட்டியிருக்கேன். நம்ம ஏடிஎம்மில் போய் ரெசிப்ட் கேட்டால் ரெசிப்ட் உங்களுக்கு அவசியம் வேணுமா, ஏன் பேப்பரை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மிஷின் மட்டும் கேட்குது. ஸோ இது ஒரு இயல்பான மாற்றம், பேப்பர்லேருந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கவனத்தில் வச்சுக்கணும், காகிதத்தில் இருந்தபோது இலக்கியம் ரொம்ப சீரியஸாகவும், சீரியஸுங்கிறது நாம் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா ஒரு ஆழமான பார்வை கொண்டது தான். சீரியஸ்னால் உடனே போர் அடிக்கிறது, ரொம்ப தத்துவம் பேச அப்படி இல்லை, வாழ்க்கை பற்றி, உலகம் பற்றி, சமூகம் பற்றி ஒரு ஆழமான பார்வையை கொண்ட ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த சீரியஸ்னஸ் ஒரு இலக்கியத்துக்கு ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். லைட்டர் வெயின்லையும் எழுதுவோம், லைட்டர் வெயின்லாம் நானே எழுதுவேன், அது வேறு விஷயம். லைட்டர் வெயினாக எழுதுறது சுவாரஸ்யமாக எழுதுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆழமான ஒரு பெர்செப்ஷன் ரைட்டருக்கு வேணும். இந்த பிரிண்டிங் மீடியாவில் இருந்த அதே தீவிரத்தன்மை இதுக்கும் வேணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சார் பேசும்போது அவங்க ரெண்டு பேரும் எழுதுன, ஆக்சுவலாக அதை படித்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒன்று தோணுச்சு. தலைப்பு என்ன, விஸ்வநாதன் ரிச்சர்ட் சார். இது எதோ கிரிக்கெட் பற்றி எழுதியிருக்காருன்னு நினச்சேன். ஏன்னா விஸ்வநாதன் ஒரு பெரிய பிளேயர், ஒரு லெஜெண்ட், அவர் ரிச்சர்ட்ஸ்னு ஒரு பெரிய பிளேயர், ரெண்டு பேரும் காண்டெம்பரரி, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்டைல் கொண்ட பேட்ஸ்மேன் அப்படின்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் எது கிரிக்கெட் பற்றி எழுதியிருக்காருன்னு நினச்சேன், பட் டோட்டலாக அது வேறு வேறு ஐட்டம் போல் இருக்கு. ஆனால் அவர் எழுதுன விதம் பற்றி சொன்னார் இல்லையா, அந்த விதத்தில் ரெண்டு பேர் பேசுவோம், அதை இதையும் எல்லா விஷயத்தையும் அதில் சொல்லணும்னு சொன்னார் இல்லையா, அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், எந்த விஷயத்தை எதில் எந்த அளவுக்கு சொல்லலான்றதை பற்றி உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு விருப்பை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மிக முக்கியம் ஒரு ரைட் இருக்குது. ஏன்னா எனக்கு லட்சம் விஷயம் தெரியும், லட்சத்தையும் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கல்ல. இந்த மேடையில் நான் 10 நிமிஷம் பேசுகிறேன்னா 10 நிமிஷம் உங்கள்கிட்ட எதை பேசணுங்கிற தேர்வு எனக்கு இருக்கணும், அந்த தேர்வு ஓரளவுக்கு சரியானதாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்கணும் இல்லையா. ஒரு 10 நிமிஷம் பேச்சுக்கு இது தேவைப்படும் போது நாவலுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு தேவை, ஒரு சிறுகதைக்கும் தேவை. ராஜேஷ் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு குறும்படம் எடுத்தாலும் அதுக்கும் அது தேவை, நீங்கள் ஒரு 3 மணி நேர படம் எடுத்தாலும் அதுக்கும் தேவை. எல்லா விஷயத்துக்கும் சொல்வதற்கான ஒரு ஒத்திசைவு இருக்கணும். மியூசிக் இருக்கு இல்லையா, மியூசிக் என்ன சத்தம், ஆனால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சத்தம் தானே மியூசிக். அதே தான் நீ லிட்ரேச்சர் எதுவாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு அழகும் ஒழுங்கும் இருக்கணும். ஒழுங்குன்றது தயவுசெய்து அதை மொராலிட்டியோடு சம்மந்தப்படுத்தியாதீங்க. நான் சொல்கிற ஒழுங்குங்கிறது ஒரு சிங்க்ரனைஸ் ஆகிற அந்த ஒரு ஒழுங்கு, அந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துங்க. நீங்கள் தொடர்ந்து எழுதுங்க. வாசகசாலை இளைஞர்களை உள்ளே கொண்டு வருவது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த இளைஞர்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.